இந்தியாவின் முப்படைகளும் தனது தனிப்பட்ட சொத்துக்கள் என பிரதமர் மோடி நினைத்துக் கொண்டிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி சாடியுள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல்காந்தி, நாட்டின் முப்படைகளான தரைப்படை, வான்படை மற்றும் கப்பல் படை ஆகியவற்றை தனது தனிப்பட்ட சொத்துக்கள் என பிரதமர் நினைத்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். காங்கிரஸ் ஆட்சியில் துல்லிய தாக்குதல் நடத்திருக்காது என பிரதமர் மோடி பேசியுள்ளது இந்திய ராணுவத்தை அவமானப்படுத்துவது போன்று என்றார். देश के सामने सबसे बड़ा मुद्दा बेरोजगारी, और जो नरेंद्र मोदी ने हिंदुस्तान की इकोनॉमी को नष्ट किया है, डिस्ट्रॉय किया है, ये सबसे बड़ा मुद्दा है। और देश प्राइम मिनिस्टर से समझना चाहता है, राहुल गांधी जरूर समझना चाहता है, मगर राहुल गांधी कोई உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.